வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ஒர்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருக்கோம். அதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். சிம்பிள் மெத்தடு தான் இது. உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் வந்து பென் டூல் வச்சும் லேசர் டூல் வச்சும் எப்படி பேக்ரவுண்ட் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், நீங்கள் வெளியில் எடுக்கிற ஃபோட்டோவை எப்படி வந்து கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோவில் எப்படி பேக்ரவுண்ட் கலர் வைக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம எப்படி வைக்கலாம்ங்கிற வீடியோவும் போக போக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் இந்த பேக்ரவுண்ட் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, கண்ட்ரோல் ஜீரோ அடிச்சிங்கன்னா ஃபிட் ஸ்க்ரீனில் வந்து ஃபோட்டோ உங்களுக்கு நின்றுக்கும். அப்போது நீங்கள் வந்து இப்போ மேஜிக் வான் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. டபுள்யூ, மேஜிக் வான் டூல் வந்து டபுள்யூ. கீபோர்டில் பார்த்தீங்கன்னா டபுள்யூ வந்து மேஜிக் வாண்டட் டூல். ஓகேங்களா, இதை இது மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது தெரியும், இமேஜ் உங்களுக்கு இப்படி தெரியும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு ஹியூ சேச்சுரேஷன், ஓகேங்களா, ஹியூ சேச்சுரேஷனில் போயிட்டு இங்கே பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் உங்கள் இமேஜை கலரை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி அடிச்சிங்க அப்படின்னா இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கும். இது அப்படியே சேவ் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் என்ன கலர் வேணால் உங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லேயர் உருவாக்கியும் கூட பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் டிசைனிங், ஆல்பம் டிசைனிங் இதிலெலாம் வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.